ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124A கீழ் உள்ள காலனி ஆட்சிக்கால தேச துரோக சட்டங்கள் தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் 5 நீதிபதி அரசியலமைப்பு அமர்வுக்கு மாற்றியுள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூத் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு விசாரணையை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு அமர்வு நடத்தும் என உத்தரவிட்டது. இந்திய தண்டனை சட்டங்களுக்கு பதிலாக நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளதால் இந்த மனுக்கள் மீதான விசாரணையை நடத்த வேண்டாம் என்ற மத்திய அரசின் கோரிக்கையையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.